முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் சிறப்பு வழிபாடு. கிருஷ்ணகிரி அடுத்த காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக சார்பில் தேர்ப்பட்டி சித்திரை கொல்லி மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாரியம்மனுக்கு மலர்களால் அலங்கரித்து கேப்டன் பெயரில் அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. இந்த சிறப்பு வழிபாடுகளை காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் கே ஆர் சின்ராஜ் தலைமை தாங்கினார். காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விஜய் வல்லரசு முன்னிலை வகித்தார். இந்த சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர்களான ரஞ்சித் குமார், அத்திக்கானூர் வேலு, காதர், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் முருகேசன், ஒன்றிய அவைத்தலைவர் காளியப்பன், ஒன்றிய கழக பொருளாளர் பி சி கனகன், மாவட்ட துணை செயலாளர் மாதேப்பட்டி பாலு, டேம் ராஜா என்கின்ற வேடியப்பன், பச்சையப்பன், அன்பு, யுவராஜ், ஆட்டோ பழனிசாமி, அன்வர் பாய், சக்திவேல், வேலு பிரபாகரன், சக்தி, வேடியப்பன், பார்க் சிவா, ஆறுமுகம், தங்கராஜ், சேகர், குமார், ராஜன், டேம் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக பொதுமக்கள் அனைவருக்கும் சுவாமி பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வழங்கினார்கள்.